Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாரம்பரியமான சுவையில் பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பரங்கிக்காயில நிறைய சத்துக்கள் இருக்கு. பரங்கிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள்ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 3 ஏலக்காய் சேர்த்துருங்க. ஏலக்காய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10-15 முந்திரி பாதாம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பாதாம் செவந்து வந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பரங்கிக்காயை சேர்த்துக்கோங்க. பரங்கிக்காயில் மேலே இருக்க பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதே மாதிரி பரங்கிக்காயும் துருவி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களோட உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பொரியெல்லாம் செய்யும் போது குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அல்வா செஞ்சிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி துருவின பரங்கிக்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க நெய்யில். இந்த அல்வா செய்யறதுக்கு நம்ம எந்த கலர்லாம் சேர்க்கவே தேவையில்லை, நேச்சுரலான கலரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பசும்பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கட்டும், ஸ்லோவாகவே இருக்கட்டும் ஸ்டவ்வு, ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம். அடிக்கடி கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும். பாருங்கள் கலரை எவ்வளோ அட்ராக்டிவாக நம்மளுக்கு வந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம சுருண்டு வர டைமில் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கனால ஃபஸ்ட்டே லைட்டாக நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அல்வா நல்லா சுருண்டு வந்துட்டுருக்க டைமில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பரங்கிக்காய் கொஞ்சம் தண்ணி சத்துள்ள காய், அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சுண்டுறதுக்கு டைம் ஆகும். நல்லா சுருளை கிண்டிருங்க. இதே மாதிரி பால் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு நெய் லைட்டாக பிரிஞ்சு வர மாதிரி நம்மளுக்கு தெரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான பரங்கிக்காய் அல்வா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.